அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது என் தாய் சிறுகதை. வாங்க கதைக்கு போகலாம். நடந்து கொண்டிருந்த நிர்மலா சட்டென்று நின்றாள். எதிரே ஒரு போர்டு, டாக்டர் தாஸ் மனோதத்துவ வைத்தியர். உள்ளே நுழையலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள். நுழைந்து அவளுக்கே தெளிவில்லாத தன் மனநிலையை அவளால் எப்படி பிறருக்கு புரிகிற மாதிரி எடுத்துச் சொல்ல முடியும்? இப்போது வேண்டாம் என்று தீர்மானித்தவள் மேலே நடந்தாள். இதோ வீடு வந்துவிட்டது. பூட்டிய கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். முகம் கழுவிக்கொண்டு காபி போட்டு குடித்தாள். நிம்மதியான நிசப்தமான சூழ்நிலையே இதமாக இருந்தது. ஆனால் அப்படி இதமாக இருப்பதே குற்றம் என்ற எண்ணம் தோன்றி மறைந்தபோது அவள் மறுபடியும் தான் அந்த மனோதத்துவ வைத்தியரை கண்டு பேசியிருக்க வேண்டுமோ என்று நினைத்தாள். அன்று மத்தியானம் அவள் ஆபீஸில் வேலையாயிருந்தபோது விஜயன் டெலிஃபோன் செய்திருந்தான். இன்று இரவு என் வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி, நெருங்கிய நண்பர்கள் சிலரை மட்டும் அழைத்திருக்கிறேன், நீ கட்டாயம் வர வேண்டும். நான் எதற்கு? உன் வயதுக்குரிய நண்பர்கள் நடுவில்? இந்த டயலாக் வேண்டாம். நீ வராவிட்டால் நான் ரொம்பவும் வருத்தப்படுவேன். அப்படியானால் வருகிறேன். நான் வந்து அழைத்து போகட்டுமா? வேண்டாம், நான் ஆட்டோ பிடித்து வருகிறேன். சாப்பாடு ஆனதும் நீ என்னை உன் காரில் டிராப் பண்ணிவிடு. சரி. விஜயன் அவள் மகன், 28 வயதான அவளுடைய ஒரே மகன். அவனை பார்க்கப் போகிறோம் என்று நினைத்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது. பார்த்துவிட்டு திரும்பிவிடப் போகிறோம் என்ற எண்ணத்தில் நிம்மதியும் இருந்தது. கூடவே இப்படியெல்லாம் நினைப்பதை பற்றி குழப்பமாகவும் இருந்தது. நான் ஏன் சாதாரண தாய்மார்களைப் போல் இல்லை? மகனை பிரிந்தால் துயரத்தில் முழுக வேண்டாமா தாய்? எனக்கு அப்படி இல்லையே. என்னிடம் ஏதாவது குறை இருக்கிறதா? நிர்மலா காபி தம்ளரை வாஷ்பேஷனில் வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள். சற்று நேரத்தில் சமையல்கார அம்மாள் வந்தாள் இரவு சாப்பாடு தயாரிக்க. இன்று சமையல் வேண்டாம் என்றாள் நிர்மலா. வெளியில் சாப்பாடோ? ஆமாம், விஜயன் வீட்டில் விருந்து. பாவம், பிள்ளை வீட்டுக்கு விருந்து சாப்பிடப் போகிறீர்கள். பிள்ளை மருமகள் தன் கூட இல்லை என்று பெத்த மனம் துடிக்கத்தான் செய்யும். நீங்களோ இந்த குறையை வெளியே காட்டிக்கொள்வதே இல்லை. ஒரே ஊரில் பிள்ளை தனி குடித்தனம் வைத்தாலும் நீங்கள் விவேகத்தோடு தான் இருக்கிறீர்கள். சமையல்காரி போய்விட்டாள். ஆனால் அவளுடைய வார்த்தைகளின் எதிரொலி செவியை விட்டு போக மறுத்தது. பிள்ளை மருமகள் தன் கூட இல்லை என்று பெத்த மனம் துடிக்கத்தான் செய்யும். ஏன் என் மனம் அப்படி துடிக்கவில்லை? அவன் தனி குடித்தனம் வைத்தது பற்றி எனக்கு நிம்மதிதான் என்று எப்படி வாய்விட்டு சொல்லுவேன்? ஒருவேளை அவன் மீது எனக்கு உண்மையில் அன்பில்லையோ? நான் தாயாக இருக்கவே தகுதியற்றவளோ? சமையல்காரியை அனுப்பிவிட்டு வந்தவள் அப்படியே சுருண்டு சோபாவில் அமர்ந்தாள். மாலை மெல்ல மெல்ல இரவுக்குள் நழுவிற்று. அவள் எண்ணங்களும் நிகழ்காலத்தை விட்டு இறந்த காலத்துக்கு நழுவிற்று. திருமணமான போது நிர்மலாவுக்கு 18 வயது, விஜயன் பிறந்தபோது 20, விதவையான போது 21. மகனை தன் பெற்றோரிடம் விட்டாள் நிர்மலா. 2 ஆண்டுகள் மேலே படித்தாள். பின் அரசாங்க போட்டி பரீட்சை எழுதி ஆபீசரானாள். இந்த நிலையில் அவள் தந்தை காலமானார். தாயை தன்னிடம் அழைத்து கொண்டாள் நிர்மலா. விஜயன் தன் பாட்டியின் பராமரிப்பில் வளர நிர்மலா அலுவலகம் சென்று வந்தாள். தாயும் காலமான போது அவள் தனி மரமாக நின்றாள். அந்த நிலையிலும் குன்றாத உறுதியோடு மகனை வளர்த்தாள். அலுவலகம் சென்று வந்தாள். மகனை படிக்க வைத்தாள். அவன் சரியாக உண்கிறானா என்று கவனித்தாள். போதுமான அளவு அவனுக்கு துணிமணிகள் இருக்கின்றனவா என்று பார்த்து பார்த்து வாங்கினாள். படிப்பில் அவனுக்கிருந்த ஆர்வத்தை கண்டு உளம் மகிழ்ந்தாள். அவனுடைய வளர்ச்சியில் பெருமை கொண்டாள். அவன் தவறுகள் செய்யும்போது அவனை திருத்தினாள். தாயாகவும் தந்தையாகவும் இருந்தாள். அவன் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்ந்தான். வாழ்க்கை தொடர்ந்தது. மெல்ல மெல்ல அவன் தனித்துவம் பெற்று வருவதாக அவள் உணர்ந்தாள். தன்னின்று விலகி வேறொரு உலகுக்குள் அவன் புக ஆரம்பித்துவிட்டதை அவள் புரிந்து கொண்டாள். இப்போதும்
அவன் ஆடைகளுக்கு அவள்தான் இஸ்திரி போட்டாள். அவனுக்கு பிடித்த உணவாக சமைக்கச் சொன்னாள். ஒவ்வொரு சமயம் ஆங்கில பாடங்களை அவனுக்கு விளக்கவும் செய்தாள். ஆனால் குழந்தையாக அவனை நினைப்பதை அவள் தனி முயற்சி எதுவுமின்றி எதிர்நீச்சல் போடாமலேயே குறைத்து வந்தாள். அவனுடைய உலகம் விரிகிறது. அப்படி விரிவதுதான் முறை. விரிவதுதான் அவனுக்கும் ஏன் அவளுக்கும் நல்லது. கல்லூரி நண்பர்களோடு அவன் எப்போதாவது பிக்னிக் போவான். ஒரு வாரம் 10 நாட்கள் அவனை பிரிந்து இருப்பதில் அவளுக்கு எந்தவிதமான இயக்கமும் ஏற்பட்டதில்லை. இப்படி தன் எண்ணங்களோடு முரண்பாடே இல்லாமல் அவள் இருந்தபோது முதல் முதலில் குழப்பத்தின் விதையை சமையல்கார அம்மாள்தான் விதைத்தாள். பாவம், பிள்ளை இல்லாமல் உங்களுக்கு கஷ்டம்தான். அவன்தானே உங்களுக்கு ஊன்றுகோல் துணை எல்லாம். அந்த வார்த்தைகள் அவளை சிந்திக்க வைத்தன. இத்தனை நாட்கள் மகனை அவள் ஊன்றுகோலாகவோ துணையாகவோ நினைத்ததே இல்லையே. ஏன், கணவனை இழந்தபோதுதான் அவள் தன் ஊன்றுகோலை துணையை இழந்ததாக நினைத்தாள். விஜயன் அவள் குழந்தை, அவளை நம்பி பிறந்தவன். அவள் இந்த உலகுக்கு அளித்த பரிசு அவன். அவன் எப்படி அவளுக்கு ஊன்றுகோலாக முடியும்? இந்த எண்ண ஓட்டம் அவளுக்கே வியப்பளித்தது. ஒருவேளை என்னிடம் ஏதாவது குறைபாடு இருக்கிறதோ? விஜயன் தன் எதிர்காலத்தை வளமாக அமைத்து கொள்ள என்னை பிரிந்துவிட்டு போகத்தானே வேண்டும். அப்படி போய்விடுவான் என்ற நினைப்பில் எனக்கேன் எந்தவிதமான பயமும் தோன்றவில்லை. இப்போது நான் அலுவலகம் செல்கிறேன். நாள் மேல் நாளாக கரைகிறது. ஒரு நாள் நான் ரிட்டையர் ஆக வேண்டுமே, அப்போது தனிமை வாட்டுமா? ஏன் வாட்ட வேண்டும்? ஏதாவது ஹாபி, ஏதாவது சமூக சேவை, என் நாட்கள் ஓடிவிடும். இப்படித்தான் அவள் நினைத்தாள். இப்படி நினைக்கத்தான் அவளால் முடிந்தது. கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு விஜயன் மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்றான். அவள் தனியாகத்தான் இருந்தாள். விஜயனை பார்த்து நாளாகிறது என்றும் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்றும் நினைத்தாளே தவிர அவன் இல்லாத நாட்கள் வெறுமையானவை என்று நினைக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கை வளமாக அமைய வேண்டும் என்பதுதான் முக்கியம். என் அருகிலேயே அவன் இருக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. விஜயன் சீக்கிரம் படிப்பை முடித்துவிட்டு நல்லபடியாக தாய்நாடு திரும்ப வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் என்று சமையற்கார அம்மாள் சொன்னபோது அவள் கட்டாயம் திரும்புவான், இதில் என்ன சந்தேகம் என்றாள். அதற்கில்லை, வெளிநாடு போகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் எவளையாவது இழுத்து கொண்டு வந்து நிற்கிறதுகளே. அவள் பதில் சொல்லவில்லை. விஜயனும் தனக்கு பிடித்த பெண்ணை மணந்து கொண்டு வருவானோ என்று நினைத்தாள். நல்ல பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதில் என்ன தவறு என்றும் நினைத்தபோது அந்த நினைப்பே குழப்பத்தை தந்தது. தன் விருப்பப்படி மருமகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெரும்பாலான தாய்மார்கள் நினைக்கும்போது அவளுக்கு மட்டும் எப்படி இத்தனை விவேகத்தோடு இருக்க முடிகிறது? நிஜத்தில் இது விவேகம் இல்லையோ? அடி மனத்தில் அவளுக்கு விஜயனிடம் அன்பே இல்லையோ? மேல் படிப்பை முடித்துவிட்டு தாய்நாடு திரும்பிய மகனை பார்த்து அவளே பிரமித்து விட்டாள். போகும்போது கூட சிறுவன் போல் இருந்தவன் இப்போது முற்றும் வளர்ந்த ஆண்மகனாக காட்சி தந்தான். நிர்மலாவுக்கு பெருமை பொங்கிற்று. விஜயனுக்கு உள்ளூரிலேயே நல்ல வேலை கிடைத்தது. ஒரு நாள் அவன் தயங்கியவாறு அவளிடம் சொன்னான், ஆபீஸ் பக்கத்திலேயே ரூம் எடுத்து கொண்டிருக்கிறேன் அம்மா. தினம் ஆபீஸ் போய் வருவது சுலபம். அவன் தன் சுதந்திரத்தை பறிக்கொடுக்க விரும்பவில்லை என்பதை அவள் உடனேயே புரிந்து கொண்டாள். உன் இஷ்டம் விஜயா என்றாள் நிர்மலா. யூ டோன்ட் மைண்ட்? நாட் அட் ஆல். உனக்கு லோன்லியா இருக்குமா? அவள் மெத்தென்று முறுவளித்தாள். நீ மேல் படிப்புக்காக போன போது நான் தனியாகத்தானே இருந்தேன் என்று கேட்பது போல் இருந்தது அந்த முறுவல். உன்னை விட்டுவிட்டு போக வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை அம்மா. ஆனால் இந்த ஏற்பாட்டில் பிராக்டிக்கலாக பார்த்தால் அவன் மென்று விழுங்குவதை பார்த்தபோது அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. புரிகிறது விஜயா, உன் நிலையில் நானும் இதைத்தான் செய்திருப்பேன். விஜயன் சென்று விட்டான். நீங்கள் செய்கிறது நன்றாகவே இல்லை என்றால் சமையல்கார அம்மாள் ஒரு நாள், எது வாட்ட சாட்டமாக இருக்கிறான் பிள்ளை, கை நிறைய சம்பாத்தியம்,
அழகாக அவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் அடங்குகிற மாதிரி ஒரு பெண்ணாக பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இப்படி ஆபீஸ் ஆபீஸ் என்று தேய்கிறீர்களே. அடுத்த தடவை தன்னை பார்க்க விஜயன் வந்தபோது அவள் கல்யாணம் பண்ணிக்கொள்கிறாயா, பெண் பார்க்கட்டுமா என்றாள். அவன் சிரித்தான். ஆஹா, பண்ணிக்கொள்கிறேன். ஆனால் உனக்கு பெண் பார்க்கும் சிரமம் வேண்டாம், நானே பார்த்துவிட்டேன். என்ன? என்னோடு வேலை செய்கிறாள், கலா என்று பெயர். அவள் பதில் சொல்லவில்லை. மனத்தில் மெத்தென்று ஒரு இதம், ஒரு வெதுவெதுப்பு. கலா, அழகான பெயர், விஜயனின் காதலி. அம்மா, ஏன் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறாய்? உனக்கு வருத்தமா? வருத்தமா? மகனின் திருமணத்தில் தாய்க்கு வருத்தமா? இல்லை இல்லை விஜயா, கலா எப்படி இருப்பாள், என்ன ஜாதி, என்ன வயது? அழகாக இருப்பாள், 24 வயது. நம் ஜாதி இல்லை, ஆனால் உனக்கு அவளை பிடிக்கும். கலாவை அவளுக்கு பிடித்துவிட்டது. மாநிறம், மலர்ந்த முகம், பேச்சில் செயல்களில் தன்னம்பிக்கை, நிதானம். அடிக்கடி அவள் கண்கள் விஜயனை பார்ப்பதையும் அடிக்கடி விஜயன் அவளை பார்த்து முருவளிப்பதையும் கண்டபோது நிர்மலாவின் நெஞ்சம் ஆறுதல் அடைந்தது. வாழ்க்கை தொடர்ந்தது. விஜயன் எப்போதாவது அவளை பார்க்க வருவான். சில சமயம் தனியாக, சில சமயம் மனைவியோடு சற்று நேரம் பேசி கொண்டிருப்பான். அவளை அன்போடு விசாரிப்பான், விடை பெறுவான். சமையல்கார அம்மாள் நிர்மலாவிடம் சொன்னாள், நீங்கள் மிக தைரியசாலி. ஏன்? பிள்ளை தனியாக பிரிந்து போய்விட்டான். உங்களுக்கு இருந்த துணை, பலம் எல்லாமே போய்விட்டது. இருந்தும் நீங்கள் ஒடிந்து போகாமல், வாய்விட்டு புலம்பாமல் இருக்கிறீர்களே. அவள் அதிர்ந்தாள். பிள்ளை தனியே போனால் என்ன? அதற்காக நான் ஏன் வாய்விட்டு புலம்ப வேண்டும்? அவன் தன் வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதானே முறை. சமையல்காரி தொடர்ந்தாள், ஆனால் உங்கள் மனம் என்ன பாடுபடும் என்று எனக்கு புரிகிறது. என்னதான் பாசத்தை துடைத்தெறிந்து விட்டார்போல் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் துடிக்கத்தான் செய்கிறீர்கள். பாவம், பாசத்தை துடைத்தெறிந்து விட்டார்போல். அப்படியா நான் இருக்கிறேன்? இது உண்மையென்றால் என் மனத்தில் பாசமே இல்லை என்று அர்த்தமா? மகன் மீது அன்பே இல்லாதவளா நான்? தாயாக இருப்பதற்கே தகுதியற்றவளா? தாயின் கடமைகளை செய்ய நான் தவறிவிட்டேனா? நான் தோற்றுவிட்டேனா? மெல்ல மெல்ல இந்த எண்ணங்கள் வலிமை பெறலாயின. அவள் நெஞ்சம் தெளிவற்று குழம்பலாயிற்று. கடிகாரம் ஒரு முறை அடித்துவிட்டு ஓய்ந்தபோது நிர்மலா தன் எண்ணங்களிலிருந்து விடுபட்டாள். 7:30 தன் வீட்டு பார்ட்டிக்கு 8 மணிக்குள் வந்துவிடும்படி விஜயன் சொல்லியிருந்தானே. அவசரமாக புடவையை மாற்றிக்கொண்டு தலைமுடியை சீராக வாரிக்கொண்டாள். கைப்பையை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டின போது 7:45. அவள் விஜயனின் வீட்டுக்குள் நுழைந்தபோது அங்கே சுமார் 10 பேர் குழுமியிருந்ததை கண்டாள். எல்லோரும் விஜயன் கலாவின் வயது கொண்டவர்கள். ஏறத்தாழ விஜயனும் கலாவும் அவர்களோடு பேசி இன்முகத்தோடு உபசரித்து கொண்டிருந்தார்கள். தாயை கண்டதும் விஜயன் ஓடி வந்தான். அவளை எதிர்கொண்டு அழைக்க அன்புடன் மரியாதையுடன் அவளை ஹாலுக்குள் அழைத்துச் சென்றான். அறையில் சட்டென்று மௌனம் கவிழ்ந்தது. எல்லோரும் அவளை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லியிருந்தானே விஜயன், இந்த வயதானவள் யார்? தாயின் அருகே தலை நிமிர்ந்து நின்றான் விஜயன். ஃப்ரெண்ட்ஸ், மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றான். மௌனம் கலையவில்லை. விஜயனின் குரல் கணீர் என்று ஒலித்தது. ஆமாம், இவள்தான் நான் என் வாழ்க்கையில் கண்ட மிகச்சிறந்த ஃப்ரெண்ட். தன் அன்பை சங்கிலியாக்கி என்னை பிணைக்க பார்த்ததே இல்லை இவள். மாறாக தன் அன்பை உரமாக்கி என்னை வளர்த்தவள். அவளை கண்டுதான் நான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கற்றுக்கொண்டேன். பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்காமல் இவள் தன் அன்பை எனக்கு முழுதாக அளித்தாள். ஆம், இவள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். விஜயனின் குரல் மிருதுவாயிற்று. இவள் என் தாய் என்றான். நெஞ்சமெல்லாம் பெருமை நிறைய நிர்மலா தன் மகனை பார்த்தாள். மனோதத்துவ வைத்தியர்
உனக்கு அவசியமில்லை என்று அவள் உள்மனம் கிசுகிசுத்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.